வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் அஃப்ரின் ஃப்ரம் ஆ ஃபுட் டிசைனிங் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு? எனக்கு இந்த தீபாவளி ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த ப்ரிப்பரேஷன்லாம் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நான் தீபாவளி அன்னைக்கு என் ஃபேமிலியோட சேட்பட்டில் கேக்கோ பார்க்குக்கும் பீச்சுக்கும் போனேன். ஸோ அதோட வீலாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டிலே பண்ணாமல் சீக்கிரமாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லோரும் தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு 3:00 போல் தான் கிளம்பினோம். ஸோ போகிற வழியெலாம் நிறைய வீடியோ எடுக்க முடியல. மழை டைம், ஒரே ரெய்னியாக இருந்துச்சு, அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. பட் சூப்பரான கிளைமேட். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீலாக். ஸோ நிறைய மிஸ்டேக் இருக்கலாம். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வியூஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் இந்த வாட்டியும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். சம கிளைமேட்டில் பயங்கரமான கிளைமேட். எனக்கு ரெய்னி டைம்னால் ரொம்ப பிடிக்கும். மலையில் நனையிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். உங்கள் எல்லாருக்குமே ரெய்னி டைமில் ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த வீலாக் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ போகிற வழியெலாம் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு 2 times தான் போயிருக்கோம். வழியும் சரியாக தெரியல எங்களுக்கு. ஸோ கூகுள் மேப்பை கம்பின்னு ஒரு கைவிடப்படார், அந்த மாதிரி வந்து கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டே போனோம். ரெய்னி டைம், வழியும் தெரியலை, ட்ராவல் வேறு, சூப்பராக இருந்துச்சு, அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கீழ்பாக்கத்தில் இருக்கோம், கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமே கீழ்பாக்க மெட்ரோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்து அக்வேரியம் எக்கோ பார்க் இருக்குது. சென்னையில் இருக்க நிறைய பேருக்கே இந்த இடம் வந்து தெரியாது. பட் நார்மல் ரொட்டீனாக இருக்க பீச்சு மகாபலிபுரத்துக்கு விட இந்த பிளேஸ் பயங்கரமான பிளேஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குல்ல, உள்ளேயும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு பிடிச்சமான ஃபேவரட்டான பிளேஸ் தான் மாறும். பார்க்கிங் காசு கூட அவ்வளோவா இல்லை, பார்க்கிங் கூட கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் தான், பஸ் ரூட்டும் அவைலபிள் தான். கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த மெட்ரோக்கு அடுத்தே இருக்குது. ஸோ நடந்து வர்றதுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்க்கும் அவைலபிள், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பிளேஸ், எல்லாருக்கும் அவைலபிளான பிளேஸு. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல். சூப்பராக இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். நிறைய ட்ரீஸாக இருக்கும், எல்லா இடத்துலையும் வரிசையாக ட்ரீஸ் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கே அது அக்வேரியம், இந்த சைடு தான் வந்து என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்க்கு ஃபீஸ் தான், பட் அது ரொம்ப கம்மி தான். உள்ளே நிறைய ஃபிஷ்ஷோட படங்கள்லாம் வச்சு, அந்த ஃபிஷ்னா என்ன, என்ன ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப நாலேஜபிளான விஷயம் அது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க குழந்தைங்கள்லாம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் வச்சு அந்த ஃபிஷ் பேர் அதோடைய நாலேஜபிள் ஃபேக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பரான பிளேஸ் ஆனா. இங்கே ஒரு மீன் தெரியுதா, இந்த ஃபிஷ் பேர் தான் ஃப்ளோரா ஃபிஷ். ரொம்ப அழகாக இருந்துச்சு, மண்டை மேலே பல்ப் வச்ச மாதிரி இருந்துச்சு. அது எங்க கூட ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருந்துச்சு. நாங்கள் கை எங்கெங்கே வைக்கிறோமோ அங்கெல்லாம் எங்கள் கையை கடிக்க வர மாதிரி எங்களுக்கு அப்படி வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் அது கூட நின்று நாங்கள் விளாண்டுட்டே இருந்தோம், டைம் போகிறதே தெரில. அழகாக இருந்துச்சு அந்த ஃபிஷ், ரொம்ப கீழே அந்த ஃபிஷ் கீழே அந்த ஃபிஷ் பற்றின விஷயங்கள் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே போனீங்கன்னா மொதல் எடுத்ததுமே
குட்டி குட்டி அழகழகான அனிமல்ஸ் பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. பீகாக்கு, ஸ்னெயிலு, அப்புறம் பேர்ட்ஸ், அந்த மாதிரி பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. ஸ்டோன்லேயே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அந்த மேலாம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோம். அது வச்சு விளாண்டுருந்தோம். இங்கே தடு தான் இதான் நடுவில் இருக்க அந்த ஏரி. பயங்கரமாக இருக்குல்ல. இது 3D பிக்சர். இது நாங்கள் லாஸ்டில் போகலான்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு போட்டிங் போகணும். ஃபஸ்ட்டு போட்டிங் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ போட்டிங் போக நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே ரொம்ப நேரம் நடந்துகிட்டே உள்ளே போனோம். பேசிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். உள்ளே ரொம்ப பெரிய இடம். ஸோ அந்த போட்டிங் கிட்டே போகவே எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு எல்லா சேட்டையும் பண்ணி முடிச்சுட்டு போகிறதுக்கு. இதாத்தான் அங்கே தான் போட்டிங். அங்கே போய் தான் போட்டிங் போகணும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே உட்காந்து கூட நீங்கள் பேசலாம். உட்காந்து கூட சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி அழகழகான சீட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக உட்காந்து இந்த இடத்த பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே போகலாம். நடுவில் தெரியுதான், அதான் வந்து அந்த ஏரியை சுற்றி நடுவில் ஒரு மரம் இருக்குது. அங்கே கூட நிறைய டால்ஸ்லாம் இருக்குது. இந்த பொம்மை அழகாக இருக்குல்ல, எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் அதுக்கும் ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் 5-5 நிமிஷம் நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்க்கவே இந்த இடம் அப்படியே ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குல்ல. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மற்றவங்கள்ட்ட காமிச்சிங்கன்னா கூட ஊட்டி கொடைக்கானல் போனீங்களா, எப்போ போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா என்னையவே அந்த மாதிரி தான் கேட்டாங்க எல்லோரும். ஊட்டி கொடைக்கானல் போனியா, எங்கிட்ட சொல்லவே இல்லை அந்த மாதிரி கேட்டாங்க. பட் இது சென்னைக்குள்ளே இருக்க ஒரு அழகான பிளேஸ். கிளைமேட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. சொல்லவே தேவையில்லை. ரைனி டைம் நிறையா இந்த மாதிரி ஏரி போட்டிங் சூப்பராக இருந்துச்சு. பிளேஸ் அமேசிங்காக இருந்துச்சு. மறக்கவே முடியாத ஒரு இடம். அந்த மாதிரி மெமரபிள் பிளேஸாக மாறிடுச்சு எனக்கு. ஸோ இவ்வளோ தூரம் நடந்து பார்க்கிட்ட வந்துட்டோம். ஒரு பிரிட்ஜு தெரியுதா, அந்த பிரிட்ஜு க்ராஸ் பண்ணி தான் அந்த சைடு வந்து போட்டிங் போகணும். பட் பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் முன்னாடியே பார்க்கு சாப்பிட்ற இடம்லாம் இருக்குது. ஸோ இப்போ தெரியுது சாப்பிட்ற இடம். நாங்கள் இங்கே சாப்பிடலை. ஏன்னா எங்களுக்கு சாப்பிட்ற டைம்லாம் அவ்வளோவா இல்லை. போனது கொஞ்சம் ஈவினிங் டைம் தான். அதுவும் போட்டிங் போகிறதுல ரொம்ப நாங்கள் ஆர்வமாக இருந்தனால சாப்பிட்றதெல்லாம் பார்க்கல. பட் இந்த சைடு இந்த பக்கம் அழகாக ட்ராயிங்ஸ் இருந்துச்சு. பார்க் இருந்துச்சு. குழந்தைங்க விளாட்ற மாதிரி, பெரியவங்களாம் உட்காந்துக்கலாம், குழந்தைங்கள்லாம் விளாட்ற மாதிரி அழகாக சீசா. இந்த ஒரு திமிங்கலம் தெரியுதா, இந்த திமிங்கலனுடைய ஃபேவரேட்டாக இருந்துச்சு. அதுக்கு கீழே அடியில் போய் உள்ளே நடுவில் நிற்கணும், வாய்க்கடலில் நிற்கணும். ஃபோட்டோ எடுத்தோன்னா நமக்கு என்ன எப்படி தெரியும்னா, திமிங்கலம் வாய்க்கில் நம்ம இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. பட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நல்லா நிறையா சீசா இருந்துச்சு, சர்க்கஸ் இருந்துச்சு, ஊஞ்சல் இருந்துச்சு, அப்புறம் ஒரு டக்கு மாதிரி இருந்துச்சு. அது அடுத்து வரும் நினைக்கிறேன். அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடத்த. தண்ணி
பார்க்கு சாப்பிட்ற இடம் எல்லாமே ஒரே இடத்துல அவைலபிளாக ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இடமே அமைதியாக இருந்துச்சு, சவுண்ட் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த க்ரெயின் அழகாக இருக்குது, இது க்ரெயினாக என்னன்னு தெரியல, பட் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ரெண்டும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இந்த பக்கம் தெரியுதா, இது இந்த பக்கம் ரெண்டு ஏரி மாதிரி இருக்கும். இது சின்னதாக இருக்குது, சின்னதாக ஒரு இது மாதிரி சின்ன ஏரி. அதை சுற்றி அங்கே டக்கெல்லாம் தெரியுதுல, அந்த டக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இந்த சைடு எங்களை விடலை, நான் டக்கை மட்டும் ஜூம் பண்ணி எடுத்தேன். இது ஒரு சின்ன ஏரி, அந்த பக்கம் ஒரு பெரிய ஏரி, அந்த மாதிரி நடுவில் இந்த பிரிட்ஜு, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. வியூவே பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. சரி, அந்த டக்கை போய் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். டக்கை கிட்ட விளையாடணும், வாத்து கூட விளையாடணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி போகலான்னு சொல்லிட்டு போனோம். பட் உள்ளே விடலை, கேட்டு எப்படியும் போனோம். இந்த புறா கூட அழகாக இருக்குல்ல, இந்த புறா. பட் எனக்கு அந்த வாத்து தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த 4 ஒயிட் கலர் வாத்து மட்டும் தெரிஞ்சிச்சு, பட் இங்கே ஒரு 4 மிக்ஸ்டு கலர் வாத்து கூட இருக்குது, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு பார்க்கோட லாஸ்ட் ஒரு வியூவாக பார்த்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போட்டிங் கிட்ட போகணும்னு, போட்டிங் கிட்ட போகணும்னு ரொம்ப ஆசை. பட் இந்த இடத்தெல்லாம் வந்து இந்த இடத்துல நின்று வேற ஃபோட்டோ எடுக்காமல் விளையாடாமல் போகவே முடியல. இந்த பிரிட்ஜில் நின்று தான் நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம், சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சு, எப்படின்னா மேலே ஃபுல்லாக ட்ரீஸாக இருந்துச்சு, நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம், ஃபுல்லாக ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தோம், பயங்கரமாக இருந்துச்சுன்னா. இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு தும்பி தட்டான்னு சொல்லுவாங்க, இப்படி பார்க்க உண்மையாக இருக்க மாதிரியும் இருக்குது, ஆனால் அது உண்மை இல்லை, வெறும் ஒரு கல் தான், ஸ்டோன் தான். பட் சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒரு டென்ட் மாதிரி இருந்துச்சு, உள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரி, சூப்பரான இடம், நல்லா உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசலாம். ஏரி பார்த்துக்கிட்டு இந்த சைடு, இந்த சைடு நிறைய நல்ல வண்டர்ஃபுல் வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசலாம். பட் ஐ திங்க் வந்து இதுக்குள்ளே வந்து சாப்பிட்ற பொருள் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து வேஸ்ட்டாக நம்ம அங்கே போட்டுருவோம், டஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, எதுவும் நம்ம உள்ள எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு.
இப்போ தெரியுதுல இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே அவைலபிளாக இந்த இடத்துலையே இருக்குது. ஒரு பிளேஸ்லேயும் எல்லா விஷயமும் நமக்கு இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ எதையுமே வந்து மிஸ் பண்ண தேவையில்லை. மீன் பிடிக்க கூட இங்கே வந்து அலோவன்ஸ் இருக்குது. பட் நாங்கள் மீன் பிடிக்கலை. அந்த இந்த பூ தெரியுதா, எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபேடு கலரில் இருந்துச்சு. இந்த ட்ரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதோ சிக்கன் லாலிபப் மாதிரி இருந்துச்சு. அது ஷேப்பில் ஹார்ட் ஷேப்லலாம் இருக்குது. நிறைய ஷேப்பில் வந்து அவங்க கட் பண்ணிச்சுருவாங்க. நிறைய கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து போட்டிங் கிட்ட வந்துட்டோம். ஒரு ரவுண்டு தான், ஒரு பெரிய ரவுண்டு. மறுபடியும் அதே இடத்துக்கே ஸ்டார்டர் இடத்துக்கே மறுபடியும் வந்து நின்றுவோம். ஸோ நம்ம திருப்பி இப்படி ரிட்டர்ன் போய் தான் அந்த பக்கம் போகணும்லாம் இல்லை, இப்படியே நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ போட்டிங் கிட்ட வந்தாச்சு. போட்டிங் அந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சேஃப்டி மெஷர்ஸும் இருக்குது. அதுவும் நம்ம காசும் கம்மி தான், 60 ருபீஸ் தான் ஒரு பர்சனுக்கு. அவங்களும் கூட ஒரு ஆள் வந்து நம்ம கூட வந்து சேஃப்டிக்கு வருவாங்க. பெடலிங் டைப் தான், நாங்கள் போனது பெடலிங் டைப். உள்ள தண்ணிக்குள்ள நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு. அழகழகான மீன், அழகாக இருந்துச்சு. ஸோ எப்படா போட்டிங் போவோம், போட்டில் எப்படா உட்காருவோம்னு ஆர்வமாக இருந்தோம். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ரெடியாக அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி வியூ பார்க்குறது. என்னால் மீனை கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ அடுத்த போட்டில் ஏறியாச்சு. நான் எந்த இடத்துல போட்டில் உட்காந்துட்டேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பீங்க. நான் மேலே உட்காந்துருந்தேன். போட் தெரியுதா, போட்டில் 4 பேர் தான். ஸோ ஒன்னே அண்ணா உட்காந்துருந்தான், இந்த சைடு என்னோடய இன்னொரு அண்ணா உட்காந்துருந்தான், இந்த பக்கம் என்னோடய சிஸ்டர் உட்காந்துருந்தா, இந்த பக்கம் வந்து அந்த கூட வந்த பையன்,
அந்த போட் ஓட்டுற பையன் உட்காந்துருந்தான். நான் மேலே உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு பர்டிகுலராக மேலே இருக்க அந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடம் பிடிச்சி மேலே தான் உட்காருவேன்னு மேலே உட்கார்ந்தேன். கொஞ்சம் பயமாக, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே பயமாக இருந்துச்சு. எங்கே தண்ணிக்குள்ளே விழுந்துருவோமோன்னு பயம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே போட்டில் போயிருக்கீங்க, எந்த இடத்துல போட்டில் போயிருக்கீங்கன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் வந்து போட் போயிருக்கேன் ஃபேமிலியாக. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். பட் அமேசிங்காக இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து போட்டில் இருந்தோம். ஃபுல்லாக அந்த ஹோல் ஏரியுமே ரவுண்டாக சுற்றினோம். ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலராக அந்த எனக்கு பிடிச்ச அந்த மரத்தை சுற்றினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பெடலிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கால் வலியே வந்துருச்சு என் அண்ணாக்கு. பெடலிங் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஒரு நாள் தானே, மொதல் ஆசை ஆசையாக வாங்கிட்டாங்க அவங்க. பட் பெடலிங் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அதோடய கஷ்டம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஸோ ஏரிக்கு நடுவுலேருந்து நீங்கள் வியூ, ரவுண்ட் வியூ பார்க்கலாம். பட் எனக்கு பயமாக இருந்தாலும் நான் அவ்வளோவா எடுக்கலை. ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. 10th சன்செட் வேற ஆச்சா, பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடம். ஏரி, சன்செட், ரொம்ப ஒரு அழகான வியூ என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ போட் ரைடிங் முடிச்சுட்டு அடுத்து அக்வேரியம் பார்க்க போகலான்னு போனோம். அக்வேரியம் போகிறப்ப இந்த ட்ராயிங்லாம் இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ராயிங்லாம் ரொம்ப வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. பட் நாங்கள் அக்வேரியத்துக்குள்ளே போகல, ஏன்னா வந்து அவ்வளோ டைம் எங்களுக்கு இல்லை. சரி கிளம்பலாம் போதும்னு சொல்லிட்டு 3D பார்க்கணும். அடுத்து 3D பார்க்குறதா எங்களுடைய மெயின் டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப வேகமாக 3D போனோம். 3D காசு தான், பட் அதுவும் கம்மி தான். குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க உண்மையாகவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்த. உங்களை மறுபடியும் அங்கேயே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ். ஏன்னா நானே அந்த மாதிரி தான் அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். 3D பிக்சருக்கு ரெடி ஆயாச்சு. நாங்கள் பார்த்த 3D பிக்சர் டைனோசரஸ். ஸோ டைனோசரஸை கிட்ட பார்க்குறது அப்படின்றது எவ்வளோ பயங்கரமாக கொடூரமாக இருக்குன்னு உங்களுக்குலாம் நினச்சா தெரியும். பார்த்தா ரொம்ப பயப்படுவீங்க. ஓகே சொல்லலாம் பிக்சர். சும்மா ஒரு கிளிப் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் 3D பிக்சரில். அமேசிங்கான ஒரு பிக்சர். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானே பயந்து ரொம்ப இடத்துலலாம் கத்துனேன்.
ஸோ 3D பிக்சர் முடிச்சுட்டு இந்த இது என்ன இடம் உங்களுக்கு தெரியுதா? கரெக்ட், பீச் தான். ஸோ பீச்சுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. லாக்டவுனுக்கு அப்புறமா பீச்சுக்கு சரியாக போவே இல்லை. ஸோ பீச்சுக்கு போகலான்னு போனோம். அதுவும் தீபாவளி அன்னைக்கு பீச் எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் போனதில்லை தீபாவளி அன்னைக்கு. பீச்லாம் நிறைய இடத்த நான் கவர் பண்ணேன். நைட் டைம் ஆகிட்டால ஒன்றும் சரியாக தெரியலை. ஸோ அதனால் நிறைய நான் வீடியோ எடுக்கலை. அதுவும் இல்லாமல் பீச் நமக்கு நல்லா தெரிஞ்ச இடம். ஸோ அதில் என்ன ஸ்பெஷலாக காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் இந்த டைம் பீச் போனப்போ வந்து ஆழம் அலை வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்துச்சு. ஸோ நாங்கள் தண்ணிக்கிட்டே போல பயந்துக்கிட்டு கடைங்களுக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கீ செயின் வாங்கினோம். நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தோம், நிறைய வாங்கினோம். வீட்டுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். பீச்சில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை, எப்படி பண்ணாமல் நம்ம இருப்போம். ஸோ பீச்சில் பர்ச்சேஸிங்கிறது பயங்கரமான விஷயம் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இயரிங்ஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு இயரிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஓகே, அட் லாஸ்ட் எல்லாத்தையும் முடித்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் அக்வேரியம் எக்கோ பார்க்கோடைய அட்ரஸ் வந்து நான் அவனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் அக்வேரியம் போகணுன்னு ஆசையோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மேப்பை, நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்டு உங்களுக்கு பிடிச்ச இடம் அக்வேரியமா பீச்சா? அக்வேரியத்தில் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்துச்சி? 3D போட்டிங்கா இல்லை பார்க்கா? உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸில் வந்து குறை இருந்துச்சு, மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஸோ அடுத்து வர என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்க என்னோடய சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் my videos and tata bye bye see you ellaru safe a irunga bathrama paadhukappa irunga and happy diwali to everyone.